நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருடைய பயோகிராஃபி பார்த்துட்ருக்கோம். அப்படி இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நடிகர் பிருத்விராஜ் சுகுமாரன் அவர்களை பற்றி தான். இதுக்கு முன்னாடியும் நம்மளுடைய சேனலில் நிறைய பிரபலங்களுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் பதிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சினி சமூகம் சேனலில் செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்டே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். They say life is all about choice. எത്ര நாளாயி இது ஒரு கதை கேட்டுட்டு ஆரம்பத்துல இவர் நடிக்கிற படங்கள்ல நாங்க நடிக்கல அப்படின்னு சொல்லி எல்லாரும் விலகினாங்க. கேமரா முன்னாடி நிக்கிறதுக்கே பயப்பட்டாரு. இப்படி பல விஷயங்களை கடந்து வந்து இன்னைக்கு மலையாள திரையுலகில ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி வளம் வந்துட்டு இருக்காரு நடிகர் பிருத்விராஜ். அப்பாவோட இறப்பு தைரியம் கொடுத்து வளர்த்து விட்ட அம்மா, சினிமா மீது இருக்க காதல், அடுத்து இவருடைய காதல் திருமணம், இவரை சிக்கின சர்ச்சைகள், இப்படி இவரை பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. பிருத்விராஜ் சுகுமாரன், இவங்களுடைய அப்பா பெயர் சுகுமாரன், அம்மா பெயர் மல்லிகா, இவங்களும் சினிமாவில ஒரு இடத்தை பிடிச்சவங்க தான். ஆரம்பத்துல பிருத்விராஜ் அவரு சென்னையில தான் வந்து ஸ்கூல் போயிருக்காரு. அவங்களோட அப்பா வந்து நாகர்கோவில்ல இருக்க ஒரு கல்லூரியில தான் இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்புறம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சினிமாவில வாய்ப்பு வந்துச்சு. அப்புறம் குடும்பத்தோட கேரளாக்கு போயிட்டாங்க. சொல்ல போனா அப்ப யாருக்குமே தெரியாது, பொதுவா இந்த சினிமா துறையில நடிக்க வந்த யாருக்குமே சின்ன வயசுல இவங்க கண்டிப்பா நடிக்க தான் வருவாங்கன்னு தெரியாது. பிருத்விராஜ் அவருடைய குடும்பத்திலயும் அப்படிதாங்க நினைச்சிருக்காங்க, இவர் வேற ஏதாச்சும் ஒரு பெரிய வேலையில தான் வருவாரு அப்படின்னு சொல்லி. ஆனா சினிமாவில இவ்வளவு பெரிய இடத்தை படிப்பாரு அப்படின்னு யாருமே யோசிக்கல. இவருக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்க பெயர் இந்திரஜித். அவரு தான் சினிமாவில ஒரு ஆளா வருவாருன்னு நினைச்சிருக்காங்க. அவருக்கும் சினிமா மேல அவ்வளவு ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. ஆனா எதிர்பாராத விதமா பிருத்விராஜ் அவருக்கும் அது அமைஞ்சிருக்கு. இவங்க ரெண்டு பேருடைய பெயருமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணமே அவங்களுடைய அப்பா தான். காரணம், சுகுமாரன் அப்படிங்கிற பெயர் அவர் படிச்ச ஸ்கூல்ல நிறைய பேருக்கு இருந்திருக்கு. அப்ப ஸ்கூல் போய் சுகுமாரன் அப்படின்னு கேட்டா எந்த சுகுமாரன் அப்படின்னு கேட்பாங்களா, அதனாலயே இவங்களுக்கு வித்தியாசமான பேரை வச்சிருக்காங்க அவங்களுடைய வீட்டுல. இவங்க படிச்ச ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ இவங்க பேர்ல வேற யாருமே இல்லாம இருந்திருக்காங்க. இவருடைய அப்பா இவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காங்க. புத்தகம் வாசிக்கிறது பத்தி எல்லாம் அப்பா கிட்ட இருந்துதான் இவர் கத்துக்கிட்டாரு. ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி பொறுமையா பண்ணணும், எப்படி ஒருத்தர்கிட்ட பேசணும், சின்ன சின்ன விஷயங்களை கூட அப்பா கிட்ட இருந்து ரொம்பவே நுணுக்கமா கத்துக்கிட்டாங்க. எல்லா விஷயங்களுமே அப்பா நல்லா சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனா எதிர்பாராத விதமா இவர் 10th படிக்கும் போதே அப்பா வந்து இறந்துட்டாங்க. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறதுன்னே தெரியாம இருந்திருக்காங்க. அப்ப அம்மா தான் தைரியம் கொடுத்து கை கொடுத்து இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி விட்டுருக்காங்க. அம்மா அவ்வளவு தூரம் இவங்க ரெண்டு பேருடைய வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். 10th படிச்சுட்டு இருக்கும் போதே நிறைய பொறுப்புகள் அதிகமாயிருச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இவர் ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு ஆஸ்திரேலியாக்கு படிக்க போயிட்டாரு. அங்க படிச்சுட்டு திரும்பி இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அப்புறம் இவருக்கும் சினிமாக்குள்ள வரணும் அப்படின்னு ஆசை. அப்ப இவர் வந்து படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு நாள் ஒரு இயக்குனர் வந்து லுக் டெஸ்ட் எடுக்கணும் கலந்திருக்காங்க இவர் கூட. அப்புறம் அந்த வாய்ப்பு அப்படியே மாறி பகத் பாசில் அவருக்கு போயிருச்சு. அடுத்த இயக்குனர் ரஞ்சித் அவருடைய அறிமுகம் கிடைச்சிருக்கு. அதுவும் இயக்குனர் பாசில் அவர் வழியா தான் கிடைச்சிருக்கு. அதனால இவருக்காக ஒரு கதை இருந்துச்சு, நந்தனம் அப்படின்னு சொல்லி. அந்த படத்துல செலக்ட் ஆயிட்டாரு. அதுதான் இவருடைய முதல் படம். இப்ப வரைக்குமே அவருக்கு குருவா இருக்கிறது இயக்குனர் ரஞ்சித் அவர் தான் அப்படின்னு அவர் எல்லா விஷயங்களுமே பிருத்விராஜ் அவருக்கு சொல்லி சொல்லி கொடுக்கறாரு. பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லி கொடுப்பாரு. இப்ப வரைக்குமே எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. அடுத்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சாரு. சினிமாவில ஒவ்வொரு விஷயங்களையும் கத்துக்க ஆரம்பிச்சாரு. சொல்ல போனா 19 இருந்து 24 வயசுக்குள்ள 50 படம் பக்கம் நடிச்சிட்டாரு. சின்ன வயசுலயே நிறைய விருதுகளை வாங்கிட்டாரு. மோகன்லால் அவர் வந்து 26 வயசுல முதல் முறையா ஸ்டேட் பிலிம் அவார்ட் வாங்கினார் இல்லையா, அதுக்கப்புறம் பிருத்விராஜ் அவர் தான் அந்த ரெக்கார்ட முறியடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே போலதான் பிருத்விராஜ் அவர் நிறையவே பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காரு. அந்த பேட்டினால சில சமயத்துல அவருக்கு நிறைய சர்ச்சையும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேட்டியில கூட விஜய் அவர்கள் கிட்ட இந்த விஷயத்த நான் கேட்டே ஆகணும் அவர் பார்த்தா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தொடர் வெற்றி கிடைக்குதுல அதுக்கான மந்திரம் என்ன அப்படின்னு நான் கேட்பேன். அவருக்கு எந்த திரைப்படம் வெற்றி அடையும் அப்படின்னு நல்லா
தெரிஞ்சு எல்லாமே பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வெளிப்படையா பேசியிருப்பாரு. இப்படி நிறைய விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா நிறைய பேட்டிகள்ல இவர் பேசுறதுனாலே இவரை சுத்தி நிறைய சர்ச்சைகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறையவே சர்ச்சைகள்ல சிக்கியிருக்காரு. பிருத்திவிராஜ் அவரு காதலிச்சுதான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. 2011 திருமணம் நடந்திருக்கு. இவங்க மனைவி ஒரு ரிப்போர்ட்டரா இருந்திருக்காங்க. அப்ப முதல் முறையா வந்து பிருத்திவிராஜ் அவரை வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக இவங்க போன் பண்ணிருக்காங்க. அப்புறம் அவர் பார்க்காம இருந்திருக்காரு. அடுத்து அவரும் வந்துட்டு ஒரு நாள் ஃப்ரீயா இருக்க டைம் கூப்பிட்டுருக்காரு. அப்ப அவங்க ஏதோ படம் பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அப்ப பிருத்திவிராஜ் அவரும் அதை அப்படியே விட்டுட்டாரு. அடுத்து இவர் வந்து திருப்பி அவங்களுக்கு கூப்பிடும் போது இவரும் அந்த டான் படத்தை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துலதான் படம் பத்தி இவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுடைய நட்பு அப்படியே வளர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து பாம்பே வந்து சுத்தி பாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. அங்க யார் இருக்காங்கன்னு யோசிக்கும் போதுதான் இவங்களுடைய தோழி அங்க இருக்கிறது தெரிய வந்திருக்கு. சுப்ரியா அவங்க அங்கதான் இருந்திருக்காங்க. சோ அங்க போய் நிறைய இடங்களை இவருக்கு சுத்தி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்குள்ள காதல் வந்திருக்கு. காதலிக்க முடிவு பண்ணிருக்காங்க. அடுத்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க. இவருடைய காதல் கதை பொதுவாவே வந்துட்டு படங்கள்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனா நிஜத்திலயும் இந்த மாதிரி ஒரு காதல் கதை இருந்திருக்கு. தன்னோட மனைவியை ரொம்பவே பிடிக்கும். தான் பார்க்காத நிறைய அழகான இடங்களை அவங்க தான் சுத்தி காமிச்சிருக்காங்க. என் வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமானவங்கன்னு சொல்லிட்டு இன்னுமே மனைவி மேல ரொம்ப அதிகமான காதல் வச்சிருக்காரு பிருத்திவிராஜ் அப்படின்னு சொல்லலாம். இவர் ஆரம்பத்துல நடிக்க வந்த காலத்துல ஒரு 2005 இருக்கும். அப்ப வந்து 3 சினிமா வந்து இவருக்கு டிராப் ஆயிருக்கு. என்ன சொல்லாமே அந்த படத்தையெல்லாம் முடிச்சுட்டாங்க. படக்குழு மட்டும் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. மத்த நடிகர்களுக்கெல்லாம் நடிக்க விருப்பம் இல்ல, அதனாலதான் இந்த படம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அப்புறம் தான் தமிழ்ல கனா கண்டேன் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் வந்திருக்கு. அதுல இவரு வில்லனா நடிச்சிருப்பாரு. தமிழ் தான் இவர்கிட்ட இருந்த திறமையை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துச்சு. மொழி படத்துல அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாரு. சோ அதனால சூப்பர் ஸ்டார் அவரே கூப்பிட்டு இவரை பாராட்டியிருப்பாரு. இவருக்கு நிறைய படங்கள் வந்து தமிழ்ல ரொம்பவே பிடிக்கும். தமிழ் சினிமா இவ்வளவு நல்லா இருக்கு, அதே மாதிரி நம்ம மலையாள சினிமாவும் கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாரு. தமிழ் சினிமாவை ரொம்பவே வியந்து போய் பாப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அசுரன் படத்துல வர காட்சிகள் எல்லாம் அவ்வளவு தூரம் பாத்திருக்காரு, அவ்வளவு தூரம் இவரு ஃபீல் பண்ணி அழுதுருக்காரு. நிறைய விஷயங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதே போலதான் சர்ச்சைகளும் நிறையவே இவரை சுத்தி வந்திருக்கு. நிறைய இடங்கள்ல மணிப்பள்ளம் கூட கேட்டிருக்காரு. கடுவா படத்துல கூட ஒரு வசனம் வந்து மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளை வந்து குறிப்பிடுற மாதிரி இருந்துச்சு. அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. எல்லாருமே அதுக்கு பயங்கரமா கண்டனம் தெரிவிச்சாங்க. இதுல எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது, இந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி முகநூல்ல சாஜி கைலாஸ் அவரு தெரிவிச்சிருந்தாரு. இத பிருத்திவிராஜ் அவரும் அவருடைய வலைதள பக்கத்துல பகிர்ந்திருந்தாரு. சோ இப்படி நிறைய சர்ச்சைகள் வந்திருக்கு. பேசுற இடங்கள்ல எல்லாம் நிறையவே வந்துட்டு சர்ச்சையான விஷயங்கள்ல சிக்கியிருக்காரு. அதையும் கடந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப வரைக்குமே இவருடைய காதல் படங்களுக்கும் இவருடைய நடிப்புக்கும் இவருடைய திறமைக்கும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இன்னுமே நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. சோ பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது இருந்தா பகிர்ந்துக்காங்க. மேலும் இது போல பல தகவலை தெரிஞ்சுக்க அப்படியே நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.